ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாக்குறது சாந்தி லட்சுமண் டைரிஸ். சோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயரிங் கலெக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப லைட் வெயிட். இதுவும் நான் ஷவுகார் பெட்டில் தான் வாங்கினேன். பிங்க் கலர். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் நினைக்கிறேன் நான். சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. சீரியஸாக சும்மா எதாவது பொய்யா நம்ம எதுக்கு சொல்லணும், ரேட் உண்மையாகவே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எல்லாமே நான் வாங்குறது எல்லாமே வந்து 150-200 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எல்லா இயரிங்ஸுமே இப்போ நான் காட்டுறது, இதுக்கு முன்னாடி காமிச்சது எல்லாமே, அதுக்கு மேலே நான் போகவே மாட்டேங்க. பார்த்து பார்த்து தான் நான் வாங்குவேன். நெக்ஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்ல ஒரு இயரிங் காட்டுறேன், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், இந்த இயரிங் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது. இந்த இயரிங் ஆக்சுவலாக யார் கொடுத்தாங்கன்னா, நல்லா பாருங்கள், நல்லா இருக்கா இந்த இயரிங். என் கூட சீரியலில் நடிக்கிற ஒரு ஆண்டி கொடுத்தாங்க, கோ ஆர்டிஸ்ட்டு வீணா அம்மான் அவங்க பேர். அவங்க வந்து என் கூட சொந்த பந்தம், அப்புறம் நிறைய சீரியலில் பண்ணியிருக்காங்க. அந்த ஆண்டி வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா உமன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். உமன்ஸ் டே அன்னைக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க பெங்களூரில் இருந்தாங்க. ஸோ ஷூட்டிங் அப்போ இங்கே வருவாங்க சென்னைக்கு. அப்படி வரும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இயரிங் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கு இந்த கொடுத்தாங்க இந்த இயரிங். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. இது வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்ச இது. இது வந்து பார்ட்டி வேருக்குலாம் நல்லாயிருக்கும். பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது இல்லை சாரீக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் காட்டுற உங்களுக்கு அத்தனை இயரிங்ஸுமே வந்து இயரிங்ஸுமே ஐயோ லைட்டு புடிங்கிச்சுடா, சரி பண்ணு. ஆக்சுவலாக என்னென்னா என்கிட்ட வந்து நிறைய இயரிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் காட்டுறது கண்டிப்பாக 1 டே இல்லை 2 டேஸ் கூட ஆகிடும். அவ்வளோ நிறையா எங்கே பார்த்தாலும் வந்து நான் இயரிங்ஸ் வாங்கி வச்சுருவேன் எங்கே போனாலுமே. ஸோ அதெல்லாம் காட்டுறது எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால எது பெஸ்ட்டோ எது யூனிக்காக என்கிட்ட இருக்கிறதுல எது பெஸ்ட்டோ எது யூனிக்காக இருக்கோ அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரிங் டைப் இயரிங். இந்த ரிங் டைப் இயரிங் வந்து இதில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு. இதுவும் வந்து ஒரு பார்ட்டி வேர் இயரிங் தான். பட் நான் ஷூட்டிங்கில் இந்த இயரிங் எப்போ யூஸ் பண்ணாலுமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் கேட்பாங்கங்க, இந்த இயரிங் எங்கே வாங்கினேன் எங்கே வாங்கினேன் என்னை கொடுத்துரு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயரிங் இது. இது எங்கே வாங்கினேன் சரி, அப்போ எங்கள் மம்மி தான் எங்கேயோ வாங்கிட்டு வந்தாங்க. சீரியஸாக எனக்கு ஐடியா இல்லை அவங்க எங்கே வாங்கினாங்கன்ட்டு, வேணா நான் கேட்டு சொல்கிறேன். பட் வந்து இது கேட்காத ஆர்டிஸ்டே கிடையாது. இப்போ நான் வேர் பண்ணாலுமே என்னை கொடுத்துரு எனக்கு கொடுத்துரு ரொம்ப நல்லாயிருக்கு, இல்லைனா இதே மாதிரி எனக்கு வேறு வாங்கி கொடுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் எங்கே நம்ம ஒன்ஸ் இது வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கே வாங்கினோம் எதுவுமே ஐடியா இருக்காதுல்ல, பார்த்தது வாங்குறதோட சரி. ஸோ இதுவும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயரிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த இயரிங் வந்து எனக்கு நெக்லஸோட செட்டு வந்தது. இது பார்த்தீங்கன்னா இது நான் மோஸ்ட்லி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்க, பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் காலில் போட்டால் அவ்வளோ வலிக்கும், அவ்வளோ பெயினாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் ஹெவி வெயிட். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு வாங்கிட்டேன், பட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கொஞ்சம் ஹெவி வெயிட்டாகவே இருக்குது, காதில் அப்படியே தொங்கிடும். அதனால் மோஸ்ட்லி இதை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பட் என்னோடய கலெக்ஷன்ஸில் இது ஒரு ஃபேவரட்டான ஒரு இயரிங். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பர் இயரிங்க. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓகே, இந்த இயரிங் கூட ரொம்ப ஃபேவரட், ரொம்ப லைட் வெயிட்டான இயரிங்கு. இதுவும் வந்து ஒரு நெக்லஸோட செட்டாக வரும். இதுவும் எங்கள் மம்மி தான் வாங்கினாங்க டிநகரில். எங்கள் மம்மிக்கு பிடிச்சது சில சம்டைம்ஸ் அவங்க தனியாக போகும்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அதில் ஒன் ஆஃப் தி கலெக்ஷன். ஓகே, இப்போ இன்ஸ்டாவில் வந்து சில இது வந்து கொலாப் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க, அந்த இயரிங்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அது என்னென்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். இந்த ப்ளூ, இது ஒரு ஜிம்கா டைப்பு, உங்களுக்கு தெரியுதா?
ரொம்ப லைட் வெயிட்டு, எல்லாமே அவங்க கொடுத்தது எல்லாமே லைட் வெயிட் தான். அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிலது வந்து வெஸ்டர்னுக்கு போடுற மாதிரி, சிலது வந்து சாரீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி, ரொம்ப சூப்பராக இருக்கு அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த இயரிங் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கெலாம் போட்டுக்கலாம். அது மாதிரி எங்கேயாவது சும்மா பக்கத்தில் எங்கேயா கடைக்கு அதுக்கு போகும்போது கூட இதெல்லாம் குட்டி குட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன இயரிங். இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய இயரிங், சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. லைட் வெயிட்டு தாங்க அவங்க கொடுத்தது எல்லாமே. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இயரிங் கூட. இது வந்து நல்லா இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் கூட சூட் ஆகும், அழகாக இருக்கும். நல்லா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, அவங்க கொடுத்ததுலையே என்னோட ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளி வச்சதாங்க. அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக, ஃபுல்லாக வந்து சில்வர் பேஸில் ஒரு அழகாக ஒரு ரவுண்டு ஒரு இதுக்குள்ளே கிளி உட்காந்துருக்குற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான, அவங்க கொடுத்ததுலேயே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயரிங். ரொம்ப நல்லா இருக்குது இது. இது கூட நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகுங்க. இது வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு, அதுக்கப்புறமா வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த குர்த்திக்கு, சாரீஸ்க்கு, எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இந்த இயரிங். நெக்ஸ்ட், இப்போ நான் காமிச்ச இயரிங்ஸ், இன்ஸ்டாகிராம் இயரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த விவாரா பேஜை ஃபாலோ பண்ணலாம். இதில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. இவங்க கொடுத்தது இல்லாமல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன் மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு, அதை நீங்கள் இப்போ செக் பண்ணால் பார்த்தா தெரியும். அவங்க கொடுத்ததுலையே நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக், ஹேங்கிங் ஹூக் ரெட் கலரில். இது வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சூட் ஆகும். இதுவும் வந்து சூப்பராக இருக்குங்க. அவங்க கொடுத்தது எல்லாமே லைட் வெயிட், ரொம்பவும் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கதெல்லாம் இருக்குது. நண்டு எலெக்ஷன் ஜெயிச்சா போடுவா துண்டு, மணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ஒரு இயரிங் இது. எதுக்குன்னா இது வந்து பர்த்டேக்கு எங்கள் மம்மி கிஃப்ட் பண்ணாங்க இந்த இயரிங்கு. இது நெக்லஸ் செட்டோடு வரும். இது ரொம்ப லைட் வெயிட், இதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு இயரிங்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இயரிங்கும். ஓகேங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தது வந்து என்னோட ஜிம்கா கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா பெரிய பெரிய இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட குட்டி குட்டி இயரிங் கலெக்ஷன்ஸ், டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது குட்டி குட்டி இயரிங்ஸ்லேயே. இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா மொத்தமாக காட்ட முடியாது. ஸோ இது மாதிரி நம்ம வச்சு காமிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு இப்படி லைட்டையும் முடிச்சுட்டு ஒரு பக்கம் காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேறுங்க. ஸோ நான் இது சம்டைம் ஷூட்டிங் கூட யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் மோஸ்ட்லி நான் எதுக்கு வாங்கினேன்னா என்னோட வெஸ்டர்ன் வேர் ட்ரெஸ்ஸுக்கு தான் இந்த இயரிங்ஸ் எல்லாமே நான் வாங்கினேன். இது எல்லாமே கூட நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சேமுங்க, சரவணா ஸ்டோர்ஸ், பாண்டி பஜார், அதுக்கப்புறமா வந்து அதான் நம்ம பிளாட்ஃபார்ம் ஷவுகார் பேட், அதெல்லாமே வாங்கியிருக்கோம். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். என்ன 25-30 ஒன்று ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் உள்ளே தான் இருக்கும். ஒன்று 50, 20, 25, சிலதெல்லாம் வந்து 50, 100 எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்குள்ளே அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே போகாது, ஏன்னா குட்டி இயரிங்ஸுங்கிறதுனால. நான் பெருசே வந்து பார்த்தீங்கன்னா 200க்குள்ளே தான் நான் வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சின்னது பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே. அதுவும் நான் பார்த்து பார்த்து தான் வாங்குவேன். எனக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கணும், மெயினாக எல்லோரும் கேட்கணும் ரொம்ப நல்லா இருக்குது எங்கே வாங்கினேன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது அவ்வளோதாங்க. இதுதான் என்னோடய குட்டி குட்டி இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னோடய குட்டி குட்டி இயரிங் கலெக்ஷன்ஸ், நான் காமிச்ச பெரிய ஜிம் காசு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு இயரிங்ஸ் வீடியோஸ் காட்டுறோம், அதனால் எங்களுக்கு அதை மட்டும் பண்ணிவிடுங்க போதும். background music wow hey bolla the mooda solran aama moodikinga idhu en thambi vaangi kuduthadhu idha pathi na solliya aganum
இது வந்து இவ வேற ஏதோ ஊருக்கு எங்கயோ பாம்பேவா டெல்லியோ ஏதோ படத்துக்காக ஏதோ அவுட்டோர் போகும்போது இந்த ப்ளூ கலர் நல்லதான் வாங்கிட்டு வானா கொஞ்சம் நல்லாதான் இருக்கு இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அது அது கொஞ்சம் காட்டுடா இந்த ப்ளூ இயரிங் இதோ இதை வாங்கிட்டு வந்திருக்கான் அந்த பொண்ணுக்கு வந்து ரெட் கலரு எனக்கு வந்து ப்ளூ கலர் ஸோ நைஸ் ஒன் இந்த செட்டை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க பிகாஸ் இது வந்து ஆன்லைனில் வாங்கினது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இதை வாங்கிக்கோ வாங்கிக்கோ நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க அதில் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுலேயே ரெண்டு கலர் இருந்தது ஒன்று சில்வர் இன்னொன்று கோல்டு கோல்டு வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் சில்வரை விட கோல்டு பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால நான் இதை அதனால்தான் நான் இதை வாங்கினேன் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க இது செட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு இயரிங்கு அதுக்கப்புறம் ஒரு ரிங்கு ஃபிங்கர் ரிங்கு அதுக்கப்புறம் நெக்லஸ்ஸு ஒரு பிரேஸ்லெட்டு இது ஃபுல்லாக செட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 150 ருபீஸ் தான் ரொம்ப சீப்பாக இருந்தது ஓகே இதை பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குட்டி குட்டி இயரிங்ஸ் வாங்க